சாரேகாம கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். அனு, நீ எங்க போற? உன் மாமா தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல, வா வந்து உட்கார். இல்ல இல்ல, நான் வெளியில போய் நிக்கிறேன். ஏன், உன் மாமா இருந்தாதான் பேசுவியா? என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? இல்ல அப்படி இல்ல, நான் வெளியில போய் நிக்கிறேன். வா உட்கார் அனு. எதுக்கு கதவை லாக் பண்ண? அனு, நானும் நீயும் 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, அது எதுக்கு மத்தவங்க எல்லாம் கேக்கணும்? அதனாலதான் லாக் பண்ண. அனு, உங்க மாமாவுக்கு மூக்கு உடைஞ்சத பத்தி என்கிட்ட விசாரிக்க மாட்டியா? எப்படி உடைஞ்சதுன்னு என்கிட்ட கேளு 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 கேளுன்னு சொல்ற. மாமாவுக்கு எப்படி மூக்கு உடைஞ்சது? அப்படி கேளு. மாமா பாட்டுக்கு சிவனேன் தான் படுத்துட்டு இருந்தாரு. நான் அவரு பக்கத்துல போய் இந்த கைய மடக்கி ஒரே ஒரு வலிக்குது. ஐயோ அனு, என்னாச்சு? ஐயோ என்னாச்சு அனு? காட்டு காட்டு, நான் பாக்கறேன். ஐயோ சாரி அனு, நல்லா வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ சாரி அனு. அர்ஜுன் மாமா, சாரி 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 அப்படி சொல்ல உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குல்ல. அர்ஜுன் சாரு என் மேல உயிரா இருக்காரு. உன் ஃப்ரெண்டு சாக்ஷி என்னை கடத்திட்டு போய் வச்சு அர்ஜுன் சார பிளாக்மெயில் பண்ணிருக்கானு, அதனாலதான் அவரால கோர்ட்ல ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. அர்ஜுன் சாரு எதுக்காகவும் தன் ப்ரொஃபஷன்ல விட்டு கொடுக்க மாட்டாரு. எப்படியாவது எடுத்த கேஸ்ல ஜெயிக்கணும் தான் பாப்பாரு. ஆனா அன்னைக்கு எனக்கு ஏதாவது ஆயிட போதோன்னு பயந்துகிட்டு லைஃப்ல மொத தடவையா தோத்து போயிட்டாரு. இதுல இருந்தே உனக்கு தெரியல அர்ஜுன் சார் என் மேல எவ்வளோ உயிரா இருக்காருன்னு. அனு, ஐயோ சாக்ஷி எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. அப்படி பண்ணதுனாலதான் அர்ஜுன் சார் என் மேல உயிரிய வச்சிருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அனு, நான் உண்மையிலேயே லக்கி கேர்ள் தான். அர்ஜுன் சார நான் இப்ப விட்டா கூட நீ கொத்திட்டு போக தயாரா இருக்கல. உனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா? அப்ப நான் உண்மையிலே லக்கி தானே? அன்னைக்கு நான் உன்னை ரோட்ல பார்த்து நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னேன். அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறாளே அப்படின்னு பாக்குறியா? நான் இப்பவும் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, சும்மா நடிச்சிட்டு தான் இருக்கோம். உன்னால முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, பயா கணேஷ் கொலை கேஸ் அடுத்த தடவை விசாரணைக்கு வரும்போது யாரு உள்ள இருப்பாங்க யாரு வெளியே இருப்பாங்கன்னு எல்லாம் தெரியாது. ஆனா அதுக்குள்ள நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நிரூபிக்க என்ன வழின்னு பாரு. நான் கீழே போகணும். நீ கீழே போகணுமா இல்ல உள்ள போகணுமான்னு முடிவு பண்றது இப்போ என்கிட்ட தான் இருக்கு.
புரியுதா? இப்ப போ. அனு ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு சாக்ஷி ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. அதே அவகிட்ட சொல்லுவேன். இப்ப போ. மேல என்னமா நடக்குது? என்ன நடக்குது? சந்தேகம் வந்துருச்சா உனக்கு? அர்ஜுனும் ரோஜாவும் சேர்ந்து அனு அடிப்பாங்கன்னு? அர்ஜுன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஏன் இப்படி சந்தேகப்பட்டு இருக்க? எதுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடாதமா? அவன் அப்படி தான் பண்ணுவான். சந்தேகப்படுறத விடு முதல்ல. ஐயோ டென்ஷனா இருக்கு. வாடா கண்ணு. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன் மாமாவும் அந்த ரோஜாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அதுதான் உண்மை. நீங்க தான் என்ன நம்பவே மாட்டேங்கறீங்க. ஐயோ பழையபடியே ஆரம்பிச்சிட்டியா அதே கதையை சொல்றதுக்கு? நீ பாட்டுக்கு அர்ஜுனும் ரோஜாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்வ. அவன் என்னடான்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கல்யாணத்தை வீடியோ போட்டு காட்டுறான். உன் பேச்சு கேட்டு நான் ஏதாவது சொல்ல போக? என் புள்ள இத்தனை வருஷத்துல என்கிட்ட கோச்சுக்கிட்டதே கிடையாது. அவன் கோவப்பட்டு என்னனோ பேசுறான். என்ன இதெல்லாம் எனக்கு தேவையா? ஐயோ பாட்டி நான் சொல்றது கேளுங்க. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குமா? ஐயோ இது சந்தேகமே இல்ல, இது உண்மை. பாட்டிக்கு தான் எம்எல்ஏ நம்பிக்கையும் இல்ல, பாசமும் இல்ல. ஐயோ என்னடா கண்ணு இப்படி எல்லாம் சொல்ற? ஓ மேல எனக்கு பாசம் இல்லையா? ஏய் என் மக செண்பகத்தோட ஒரே பொண்ணுடானே, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. உன்னை விட இந்த விஷயத்துல நான் தான் ரொம்ப வருத்தப்படுறேன், தெரியுமா? ஒரு நிமிஷம் இத பாரு, இந்த போன்ல உன்னையும் அர்ஜுனையும் எப்படி போட்டு வச்சிருக்கேன்னு பாரு. பாருடா. கண்ணே பாத்தல்ல பாத்தல்ல, அர்ஜுன் எனக்கு முத பேர, நீ என் பொண்ணு வைத்து முத பேத்தி. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறாம போயிடுச்சு, எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நீ என்னடா, எனக்கு மேல பாசமே இல்லைன்னு சொல்ற பாரு, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ பாட்டி அதை விடுங்க பாட்டி. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. அவங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். ஒண்ணு இல்லடா, நீ 100 சான்ஸ் எடுத்துக்க. அர்ஜுனும் ரோஜாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்ல நீ நிரூபி. அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ, இது உறுதி. தேங்க்ஸ் பாட்டி. நான் சொல்லும் போது நீங்க மறுபடியும் அந்த கோவிலுக்கு வாங்க, ரோஜா வாங்க வரவழைச்சு நான் உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன். சரிடா போயிட்டு வரேன். அனு 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 சித்தப்பா, நீங்க அறிவாளின்னு எனக்கு தெரியும். அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டின்னு நீங்க நம்புறீங்களா? ஐயா அதெல்லாம் எனக்கு. சொல்லுங்க சித்தப்பா, நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல, ஒரு காலத்துல நான் ரொம்ப அறிவாளியா இருந்தேன், ஆனா இப்ப மைண்டுக்கு என்ன பண்றதுன்னு தோண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா இருப்பாங்களோன்னு தான் தோணுது. இந்த வீட்டுல எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் எல்லாருமே அதை நம்பிட்டு இருக்கீங்க. அனு பாலச்சித்தப்பா, அப்படியே
நான் வரேன். இப்படி ஒரு நீலாம்பரி நமக்கு தேவையா? கட்டப்ப மாதிரி கெட்டப்பா தெரிஞ்சுட்டு இருந்தேன். யாரு கண்டு போட்டுச்சோ? வேணாம், மேலேயே போவோம். குட் மார்னிங் சார். மார்னிங் நவீன். சார், ரவுடி வீட்டுக்கு தானே போறோம். எஸ் சார். இப்பவே அவனை தூக்கிடுறோமா சார்? யா சார், நீங்க வக்கீல் ஆனதுக்கு பதிலா சிபிஐ ஆபீசரா இருக்கலாம் சார். அப்படியா? என்ன சார், ரவுடி வீட்ல டூலைட் போர்டு தொங்குது, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நல்லா ஏமாந்துட்டோம். அன்னைக்கே ரோஜா மேடம் சொன்னாங்க புடிச்சிருக்கலாம், இனிமே அவனை பிடிக்கிறது கஷ்டம். No problem, Navin. காலம் நமது கைகள். அவன் எங்க போயிருக்கான்னு இந்த சிசிடிவி கேமரா சொல்லும். சிசிடிவி கேமரா எப்படி சார் சொல்லும்? அதுக்கு என்ன வாயா இருக்கு? வெறும் விஷுவல் தான் சார் காட்டும். உழம்பாம என் கூட வா. அவன் எங்க வீட்டை மாத்திட்டு போயிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். வா என் கூட. நீ அர்ஜுன் சாப்பாட்ட ஆபீஸ்ல கொண்டு போய் கொடு. அர்ஜுன் சாருக்கு டிரைவர் வர சொல்லி கொடுத்து அனுப்பிடலாம். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னது சொன்னதுதான். இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? அதுக்கு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல சுமதிக்கா, இந்த ரோஜாவுக்கும் அர்ஜுனுக்கும் இன்னும் பிரச்சனை முடியல, இன்னும் சமாதானமே ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்ன என்ன பண்ணட்டும்? இந்த வீட்டுலதான் அத்தை ரோஜாவை இன்னும் ஏத்துக்கல. என் வீட்டுக்காரரும் ஏதோ ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறாரு. இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் இந்த வீட்டுல யார் தான் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? இதுவே வீட்டுல நாமளா பார்த்து கொண்டு வந்த பொண்ணா இருந்தா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தாலும் யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அர்ஜுன் வந்து ரோஜாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை கூட்டிட்டு வந்துட்டான். அவளை யாருமே தப்பா நினைக்க கூடாது, அவ மேல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வந்து நல்ல வாழ்ந்து காட்டணும் சுமதிக்கா. இந்த ரோஜா மட்டும் சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டா இந்த வீட்டுல எல்லாரும் அவளை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது கல்பனாமா. இல்ல சுமதிக்கா, நானும் ரெண்டு மூணு நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அர்ஜுன் ரோஜாக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு.
அன்னைக்கு கூட கண்ணுல தூசி விழுந்த மாதிரி அர்ஜுன் நடிச்சான் தெரியுமா, அது கூட ரோஜாவை சமாதானப்படுத்துறதுக்கு தான். ஆனா அவ ஒண்ணும் சமாதானம் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் அர்ஜுனுக்கு வந்து நீ சாப்பாடு எடுத்துட்டு போனே நான் ரோஜா கிட்ட சொல்லும் போது ரோஜாவோட முகமே மாறிடுச்சு. டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பலாம் சொன்னான். நான் தான் இல்ல இல்ல அர்ஜுன் தான் உன்ன சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லிருக்கான்னு போய் சொன்னேன். அன்னைக்கு அர்ஜுன் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் நானா ரோஜா கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னேன் கேட்டப்போ, ஆமாடா நீ தான் எடுத்துட்டு வர சொன்னேன் நான் எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனை ஏதாவது வரும்போது நான் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அங்கங்க ஒட்டு போட்டுட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த வேலையை பார்க்க முடியும் சொல்லுங்க. இந்த வீட்டுல ரோஜாவுக்கு முழுசா நான் தான் சப்போர்ட்டா இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அத்தை வந்து இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என்ன முழுசா வருத்தெடுத்துருவாங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல. இருந்தாலும் ரோஜா எனக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி தரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்துக்கா. என்னம்மா? கிளம்பி போனதுல இருந்து அவரு நினைப்பாவே இருக்கு, அவரை பாக்கணும்னு மனசுல தோணிட்டே இருக்கு. நல்லவேளை அவரே போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. அத்தை ஃப்ரிட்ஜ்ல பூக்கா, நானே பாக்குறேன் பாரு. ரோஜா நான் வச்சு விட்டுமா? பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? சரி, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுவா இப்ப முக்கியம். அர்ஜுன் சருக்கு இந்த பொடவை ரொம்ப பிடிக்கும். சுமதி ஆண்டி, சாப்பாடு கட்டிட்டீங்களா இல்லையா? இல்லம்மா இனிமே. என்ன ஆண்டி இன்னும் செஞ்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கட்டி கொடுங்க. அப்புறம் இந்த கூட்டு பொரியல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கொடுங்க. சாப்பாடும் ஒரு படி அதிகமாவே இருக்கட்டும், ஏன்னா அர்ஜுன் சார் அவரா சாப்பிட்டா கம்மியா தான் சாப்பிடுவாரு. ஆனா நான் ஊட்டி விட்டா மூக்கு முட்டை சாப்பிடுவாரு. நீங்க அவருக்கு ஊட்டி விட்டே பழக்கிட்டீங்க அத்த. நான் வந்த பிறகும் அதே எதிர்பார்க்கிறாரு, அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. சுமதி ஆண்டி சீக்கிரம் ஆகட்டும், ரெடி பண்ணுங்க. ஐயோ நான் பர்ஸ் மறந்துட்டேன், போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஓகே கல்பனாமா, நான் அப்பவே சொன்னேன்ல அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. சின்ன ஜெருசங்கம்மா, இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு குடிக்குவாங்க, இத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க. ஓ கடவுளே கடவுளே, சுமதிக்கா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இந்த அர்ஜுனுக்கு வந்து மூக்குல அடிபட்டிருந்ததுல ரோஜா தான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டான்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்களா, கடைசியில என்னையே நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டா. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்க்கா? ஐயோ அப்பா, நீங்க சாப்பாடு கட்டுங்க வாங்க. ஹாய் டார்லிங். உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் வாக்கியமானேன், உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே, என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன், உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே, நரம்பெல்லாம் இசை மீட்ட குதித்தேன் நானே.
பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் பாக்கியமானேன், உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினே. எது இதுவோ, எது இதுவோ, உன் மௌனம் சொல்கின்ற எழுத்தில்லா ஓசைகள் என்னென்று நான் சொல்லுவேன். ஹலோ. எஸ் சார், நோ ப்ராப்ளம் சார், ஐ வில் டேக் கேர் அபவுட் தட். சீ யூ சார், பாய். சார், சிசிடிவி புட்டேஜ்ல இந்த பென் டிரைவ்ல வாங்கிட்டு வந்துட்டேன் சார். நான் உங்கள் ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாம டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.